எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது உங்கள் பிரியா. ஸோ இன்னைக்கு செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து என்னென்ன நோட்ஸ் போகிறோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க இன்னைக்கு செஷனில் போகலாம். ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன வாட்டி பிஐசியில் ஃபஸ்ட் லெக்சர் பார்த்துருப்போம், அதே இன்னைக்கு அதே பிஐசியில் செகண்ட் லெக்சர் பார்க்க போகிறோம். இட் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோசாக்ரைட் அப்படின்னு சொல்லி. ஸோ போன வாட்டி நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, மோனோசாக்ரைட்ஸில் ரெண்டு இருக்கும், சிம்பிள் மோனோசாக்ரைட்ஸ், டிரைவ்டு மோனோசாக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பிள் மோனோசாக்ரைட் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ டிரைவ்டு மோனோசாக்ரைட்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெக்சரில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா வந்து ரெண்டுமே சேர்ந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக சொன்னால் இது வந்து ரொம்ப புரியும். ஸோ இல்லைனா புரியாது. ஸோ வாங்க செஷன் உள்ள போகலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோசாக்ரைட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ரெண்டு தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஹைட்ராக்சைல் குரூப், ஒன்று கார்போனியல் குரூப். ஸோ இந்த ஹைட்ராக்சைல் குரூப் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஓஹெச்சை தான் நம்ம வந்து ஹைட்ராக்சைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்போனியல் குரூப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து நிறைய ஃபங்க்ஷனல் குரூப் நம்ம 12th படிச்சிருப்போம். கார்போனியல் குரூப், கார்பாக்சியல் குரூப் அப்படின்னு சொல்லி நிறையா படிச்சிருப்போம். ஸோ அதில் ஒரு குரூப் தான் வந்து கார்போனியல் குரூப். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்ந்தால் தான் நம்மளால் ஒரு சுகர் மாலிக்குலாம் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த கார்போனியல் குரூப்பில் என்னென்ன இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டிகைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வருவாங்க எதுலன்னா கார்போனியல் குரூப்பில். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி பாண்ட் ஹெச் பாண்ட் ஓ ஹெச் ஓ பாண்ட் சிஹெச் டூ பாண்ட் ஹெச் பாண்ட் டபுள் பாண்ட் ஓ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பிங்க் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, சி பாண்ட் ஹெச் டபுள் பாண்ட் ஓ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். அது என்ன ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டிகைட் கார்போனியலில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். கார்போனியலில் இருக்கிற ஒரு இது தான் ஆல்டிகைட். ஸோ அதோட அதை தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ சி பார்த்தீங்கன்னா ரவுண்டு பண்ணி கைரல் கார்பன் கைரல் சென்டர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இங்கே ஹெச்ஓ அப்படின்றத வந்து ஹைட்ராக்சைல் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சென்டரில் எழுதியிருக்க சி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கைரல் சென்டர் இல்லை கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்து அது கைரல் சென்டரில் கைரல் கார்பன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சியை அந்த கார்பனை சுற்றி ஒரு 4 டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. 4 டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒரு சுற்றி ஒரு கார்பனை சுற்றி இருந்துச்சுன்னா, அந்த கார்பனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைரல் கார்பன் இல்லை கைரல் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்த. ஸோ எப்போவுமே இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஏசிமெட்ரிக்கலாக தான் இருக்கும். ஸோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், கைரல் கார்பனுக்கான டெஃபினிஷன், ஏ கார்பன் இஸ் செட் டு பி ஏசிமெட்ரிக் இஃப் 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆர் அட்டாச் டு இட். அது கூட வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா ஒரு கார்பனை சுற்றி, அந்த கார்பன் நம்ம என்ன சொல்லுவோம்னா கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அந்த இடத்த பேர் வந்து கைரல் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் 2 ஃபேமிலிஸ் ஆஃப் மோனோசாக்ரைட் இருக்குது, ஒன்று டி சுகர், ஒன்று வந்து எல் சுகர். ஸோ டி சுகர் அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரைட் ஹேண்ட் சைட், எல் சுகர் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை சொல்லியிருக்கேன், பென்டாமிலேட்டட் கார்பன் அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா, லாஸ்ட் டூ நெக்ஸ்ட். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரில் ஓஹெச் குரூப் வந்து லாஸ்ட்டு டு நெக்ஸ்ட் கார்பனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டி சுகர். அதே அந்த ஓஹெச் குரூப் லாஸ்ட் டு நெக்ஸ்ட் கார்பனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எல் சுகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கீழே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், சி பாண்ட் சிஹெச் டு ஓஹெச் பாண்ட் ஹெச் பாண்ட் ஓஹெச் பாண்ட் சிஓஹெச் அப்படின்னு சொல்லிக்கிறது. ஸோ இதில் லாஸ்ட் கார்பன் என்ன, சிஹெச் டு ஓஹெச் தான் லாஸ்ட் கார்பன். லாஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் கார்பன் என்ன இருக்குது, சி இருக்குது. ஸோ அதோடைய ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஓஹெச் இருக்குது. அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி சுகர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் டு நெக்ஸ்ட் கார்பனில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஓஹெச் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது டி சுகர். அதே எல் சுகர் அப்படின்றது லாஸ்ட் டு நெக்ஸ்ட் கார்பனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஓஹெச் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எல் சுகர். இங்கே அங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், சி கீழே வந்து சிஹெச் டூ ஓஹெச் இருக்குது, அதை லாஸ்ட் கார்பன், அதுக்கு நெக்ஸ்ட் கார்பன் சி, அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஓ இருக்குது. அப்போ இதுதான் எல் சுகர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ரோ லீவெட்ரோட்ரோ. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன மீனிங் அப்படின்னா, டெக்ஸ்ட்ரோ அப்படின்னா கிளாக் வைஸ், லீவெட்ரேட்ரோ லீவ் ரொட்டேட்ரோ அப்படின்றது வந்து கவுண்ட் கிளாக் வைஸ் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்ரோ அண்ட் லீவிட்ரோஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டி சுகர் அப்படின்ற சுகரில் மட்டும்தான் இருக்கும். ஸோ எல் சுகர்ஸில் வந்து இது ரெண்டுமே இருக்காது. மீன்ஸ் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா டி சுகரில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான வந்து 0.5 வந்து நிறைய வந்து 17th பேட்ச், 2018 பேட்ச்க்கும் 17th பேட்ச்க்கும் இது அடிக்கடி கேட்டிருக்க 0.5. ஸோ வந்து அதே மாதிரி புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா,
நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ஆல்டிகோ ஆல்டோஸ்க்கும் கீட்டோஸ்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டிகைட் எக்ஸோஸ், ஆல்டிகோஸ் பென்டோஸ், ஆல்டோ டைட்ரோஸ், ஆல்டிகோ டெட்ரோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது கீட்டோ கீட்டோ எக்ஸோஸ் கீட்டோ பென்டோஸ் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. சும்மா அதை படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுலாம் என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரக்டோஸ் அப்படின்றது வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃப்ரக்டோஸ் வந்து கீட்டோ எக்ஸோஸோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இது கீட்டோஸ் கீட்டோ எக்ஸோஸோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் சுகர். ஸோ சிம்பிள் சுகர் மோனோசாக்கரைட்ல சிம்பிள் சுகர் என்ன அப்படின்னா கிளிசரால்டிகைட். ஸோ கிளிசரால்டிகைட் எப்படி சொல்லணும்னா கிளிசரால் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் மோனோசாக்கரைட்ல இருக்க எல் ஃபேமிலி, ஒரே ஒரு எல் ஃபேமிலியில் இருக்க ஒரே மோனோசாக்கரைட் எதுனா அது அர்பினோஸ். அர்பினோஸ் ஒன்று தாங்க எல் ஃபேமிலியில் இருக்க ஒரே மோனோசாக்கரைட் சுகர். வேறு எதுவுமே மோனோசாக்கரைட் சுகர் வந்து எல் ஃபேமிலியில் இருக்காது, மிச்சம் எல்லாமே டி ஃபேமிலியில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் காம்பனன்ட் டு த எவாலுவேட் த ஸ்ட்ரக்சர். ஆ கிளிசரால்டிகைட் இல்லை கிளிசரால் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அது வந்து ரெஃபரன்ஸ் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிள் சுகர். அப்போ நெக்ஸ்ட் வர வர சுகர்ஸை வந்து அதோட நாமன் கிளியேச்சர், நாமன் கிளியேச்சர்னு சொல்லுவோம் அதோட ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்டோட எம்பிரிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CH2ON அப்படின்னு சொல்லி போன லெக்சரில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்து வர சுகரை வந்து அதோட எம்பிரிக்கல் ஃபார்மில் அதோட நாமன் கிளியேச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தேவையில்ல. அந்த ரெஃபரன்ஸ் காம்பனண்ட்டு தான் எதுனா கிளிசரால்டிகைடும் கிளிசரலும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் சொன்ன ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் கார்போனியல் ஃபங்க்ஷனல் குரூப்பில் ரெண்டு இருக்குது, ஒன்று ஆல்டிகைட் ஒன்று கீட்டோன். ஸோ ஆல்டிகைடை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ரக்சரில் ஆல்டிகைட் இருக்கா கீட்டோன் இருக்காதா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிகைட் பார்த்தீங்கன்னா சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் ஹெச் அப்படின்னு இருக்கும், கீட்டோன் பார்த்தீங்கன்னா சி டபுள் பாண்ட் ஓ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன், எத்தனை கார்பன் இருக்குன்னு எண்ணிக்கோங்க. மொத்தம் ஆறு கார்பன் இருக்குது. அப்புறமா சி டபுள் பாண்ட் ஓ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது சரிங்களா. சி டபுள் பாண்ட் ஓ அப்படின்னா நான் என்ன சொன்னால் கீட்டோன் அப்படின்னு சொன்னேன். ஸோ கீட்டோன். ஸோ எத்தனை கார்பன் இருக்குது எண்ணிக்கோங்க, ஆறு கார்பன் இருக்குது. அப்போ கீட்டோ எக்ஸோஸ், எக்ஸோஸ் ஆறு கார்பன் இருந்துச்சுன்னா அது எக்ஸோஸ். அப்புறமா இது என்ன ஃபேமிலினா என்ன ஃபேமிலின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், டி ஃபேமிலி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டு நெக்ஸ்ட் கார்பன், லாஸ்ட் டு நெக்ஸ்ட் கார்பனுடைய ரைட் ஹேண்ட் சைடில் ஓஹெச் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டி ஃபேமிலி சரிங்களா. கீட்டோ எக்ஸோஸ்க்கு வந்து நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், கீட்டோ எக்ஸோஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃப்ரக்டோஸ், அதான் டி ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள், அதோட ஃபங்க்ஷனல் குரூப், ஸோ அதோட ஓஹெச் எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு, எவ்வளோ கார்பன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதோட ஆன்சரை ஃபில் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். நம்ம பார்ப்போம் கரெக்டாக தப்பான்றதை நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் மோனோசாக்கரைட்டில் ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒன்று சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஒன்று ஏ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். சைக்கிளுக்கு உணர்பேர் ரிங்கு, ஏ சைக்கிளுக்கு உணர்பேர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சைக்கிளில் ரெண்டு சுகர் மட்டும் தான் வரைய முடியும், ஒன்று பென்டோஸ் இன்னொன்று எக்ஸோஸ். பென்டோஸ்னா பென்டோஸ் அப்படின்னா அஞ்சு அஞ்சு கார்பன் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் வரைய முடியும். எக்ஸோஸ்ன்றது ஆறு கார்பன் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸை மட்டும் தான் வரைய முடியும். ஆனால் ஏ சைக்கிளுக்கில் அப்படி கிடையாது. அதே மாதிரி சைக்கிளுக்கு வந்து யார் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்வ் வர்த் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஏ சைக்கிளுக்கு யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா பேயர் சொல்லியிருப்பார். சைக்கிளுக்கு வந்து ஏ வர்த் சொல்லியிருப்பார், ஏ சைக்கிளுக்கு வந்து பேயர் சொல்லியிருப்பார். ஸோ இதுக்கப்புறமா சொல்லியிருக்கேன் ஒரு காம்போனண்ட்டில் வந்து நம்ம ஆல்டிகேட் இருக்கா இல்லையா, அந்த ஆல்டிகேட்ன்றது இருக்கா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட் டெஸ்ட் அப்படின்ற ஷிஃப்ட் டெஸ்ட் அப்படின்ற மூலயமா தான் கண்டுபிடிப்போம். இந்த ஷிஃப்ட் டெஸ்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டெஸ்ட்க்கு வந்து ஷிஃப்ட் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரியேஜென்ட் இருக்குது. ஆல்டிகேட் உள்ள ஒரு காம்போனண்ட்டை எடுத்துப்போம், ஒரு காம்போனண்ட் எடுத்துப்போம், அதை ஷிஃப்ட் ரியேஜென்ட் ஆட் பண்ணி அது பர்பிள் இல்லை ரெட் கலர் இல்லை மெரூன் கலர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆல்டிகேட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து எந்த ஒரு கலர் சேஞ்சஸுமோ இல்லாமல் ரெட் கலரும் வரல, மெரூன் கலரும் வரல, பர்பிள் கலரும் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்டிகைட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ பர்பிள் ரெட்டு மெரூன் கலர் இருந்தால் மட்டும்தான் அதில் ஆல்டிகைட் இருக்குது. சரி ஷிஃப்ட் டெஸ்ட்டை வந்து எல்லா ஆல்டிகைட்டில் இருக்க எல்லா காம்போனன்ட்ஸுமே ஷிஃப்ட் டெஸ்ட்டை ஓகே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச குளுக்கோஸ் அப்படின்ற மாலிக்குல் வந்து என்ன பண்ணும், அந்த சுகர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டெஸ்ட்டுக்கு வந்து ஃபெயில் ஆகிடும். இது வெறும் ஷிஃப்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் ஃபெயில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சோடியம் பைசல்ஃபேட் அப்படின்ற டெஸ்ட்டுக்கும் வந்து ஃபெயில் ஆகிடும். ப்ராசஸ் ஆஃப் மியூட்டா ரொட்டேஷன், அதில் மியூட்டா ரொட்டேஷனுமே இருக்காது. ஸோ மியூட்டா ரொட்டேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வர லெக்சர்ஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்குது. ஸோ அதில் சொல்கிறேன். ஸோ மியூட்டா ரொட்டேஷனுக்கும் இது வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவாத் அப்படின்றவர் யார், ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஹவாத் அப்படின்றவர் ஏ சைக்ளிக் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை சொல்லியிருப்பார். ஏ சைக்ளிக்கை சொல்கிறது வந்து போயர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக இருக்குது, HOWARTH ஹவாத், இங்கே வந்து டீன் போட்டிருக்கேன், WARTH அவாத் அப்படின்றது தான் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லியிருப்பார். ஸோ இதில் ரெண்டு கான்செப்ட் சொல்கிறோம், ஒன்று வந்து ஹெமி அசிட்டல், இன்னொரு வந்து ஹெமி கீட்டல். ஸோ இந்த ஹெமி அசிட்டல்னால் என்ன, ஹெமி கீட்டல்னால் அப்படின்னா ஹெமினா பாதி. ஸோ அப்போ இது வந்து இங்கே ஏதோ இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனால் ரெண்டுத்துக்கு நடுவில் ஃபார்ம் ஆயிருக்கு, ஹெமினா பாதி. ஸோ
ஆல்ககாலும் ஆல்டிகைடும் ரியாக்ட் ஆகும்போது சென்டரில் இன்டர்மாலிகுலராக ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுதான் ஹெமிகீட்டைல், ஹெமி அசிட்டைல். அசிட்டைல்ன்றது இதில் வந்து ஹெமின்றது ஆஃப், அசிட்டைல் அப்படின்றது ஆல்ககால் ப்ளஸ் ஆல்டிகைட், ஹெமி கீட்டைல் அப்படின்றது வந்து ஹெமினா பாதி, கீட்டைல் அப்படின்றது வந்து ஆல்ககால் ப்ளஸ் கீட்டோன். சரிங்களா, ஆல்ககாலும் ஆல்டிகைடும் ரியாக்ட் ஆகும்போது சென்டரில் ஒரு இன்டர்மாலிகுலர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுதான் ஹெமி அசிட்டைல். அதே வந்து ஆல்ககாலும் கீட்டோனும் ஃபார்ம் ஆகும்போது சென்டரில் ஒரு இன்டர்மாலிகுலர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து ஹெமி கீட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஆனோமர், பீட்டா ஆனோமர், ஆல்ஃபா ஃபார்ம் இல்லை பீட்டா ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்பன் இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு கார்பனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓஹெச் குரூப் வந்து டவுன்வேர்டாக இருந்துச்சுன்னா அது ஆல்ஃபா ஃபார்ம். அதே வந்து ஃபஸ்ட்டு கார்பனில் ஓஹெச் குரூப் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சு அப்படி, ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து அது அப்வேர்டாக இருந்துச்சு அப்படின்னா அது பீட்டா ஃபார்ம். ஸோ ஆல்ஃபா ஃபார்முக்கும் பீட்டா ஃபார்முக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்பனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓஹெச் குரூப் வந்து டவுன்வேர்டாக இருந்துச்சுன்னா அது ஆல்ஃபா ஃபார்ம். அதே பீட்டா ஃபார்மில் ஃபஸ்ட்டு கார்பனுடைய ஓஹெச் குரூப் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் அப்வேர்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பீட்டா ஃபார்ம். ஸோ இது ரெண்டுத்து தான் வந்து ஆனோமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ these two stereoisomers of cyclic structure is known as anomers அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்து தான் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் அதோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் மாறி இருக்கும். ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒன்று தான், பட் அதோட அரேஞ்ச்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட்னால் அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வேண்டியது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இது தான், அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் மாறி இருக்கும், அதுதான் வந்து ஆனோமர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிங் பற்றி பார்த்துருப்போம். சைக்கிளில் சைக்கிளுக்கு இன்னொரு பேர் தான் ரிங் ஸ்ட்ரக்சர். இல்லை ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது, 5 மெம்பர் ஃபெர்னோஸ் ரிங், 6 மெம்பர் பைரனோஸ் ரிங். ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி வித்தியாசம் பண்ணோம் அப்படின்னா, ஃபோர்த்து கார்பனோட கார்பாக்சில் குரூப்பும் ஹைட்ராக்சில் குரூப்பும் கார்பானியல் குரூப்பும் ஹைட்ராக்சில் குரூப்பும் ஃபோர்த்து கார்பன் கூட அட்டாச் ஆகிச்சு அந்த 5 மெம்பர். 6 மெம்பர் அப்படின்னா ஃபிஃப்த்து கார்பனுடைய கார்போனியல் குரூப்பும் ஹைட்ராக்சில் குரூப்பும் அட்டாச் ஆகிருந்துச்சா அது வந்து 6 மெம்பர் பைரனோஸ் ரிங். 5 மெம்பர்ஸ்னு அப்படின்னா ஃபோர்த்து கார்பன் கூட கார்போனியல் கார்பனும் ஹைட்ராக்சில் குரூப்பும் அட்டாச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது வந்து 5 மெம்பர் ஃபெர்னோஸ் ரிங். 6 மெம்பர் பைரனோஸ் ரிங்னா ஃபிஃப்த்து கார்பன் கூட ஹைட்ராக்சில் குரூப்பும் கார்போனியல் குரூப்பும் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது 6 மெம்பர்ஸ் பைரனோஸ் ரிங். சரிங்களா, இதில் எது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மெம்பர் பைரனோஸ் ரிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், 5 மெம்பர் ஃபெர்னோஸ் ரிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் வந்து கம்மியாக இருக்கும், அதே டைம்ஸ் லெஸ் ஸ்டேபிளாக இருந்து வீக்னஸாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ரைபோஸ் அப்படின்றது எதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்பாங்க, 5 மெம்பர்ட் ஃபெர்னோஸ் ரிங்கோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னதிலே நிறைய கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் நான் எழுதியிருக்கிறத நல்லா படித்து பாருங்கள். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோஸில் கூட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள்.